ஸோ இப்போ ஒரு இடத்துல நாங்கள் ஒரு 2000 பீஸ் தைக்கிறோன்னா 10000 பீஸ் தைப்போம். இப்படி தைக்கும்போது அந்த ரேட் வந்து நாங்கள் ரொம்ப காம்படிட்டிவாக கொடுக்க முடியும். ஸோ ஒரு 140 ருபீஸ்க்கு ஒரு டிஷர்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஒரு 70-80 ருபீஸ்க்கு நாங்கள் இந்த இயரில் நாங்கள் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணி இப்போ அந்த முயற்சியில் இறங்கி நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். வணக்கங்க, நான் டாக்டர் அனிதா டேவிட், வால்ரஸ், திருப்பூர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு என்வாயன்மெண்ட்டில் நீங்கள் இதை பார்க்குறீங்க. எங்களோட ஃபேப்ரிக் கோடவுனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஜம்முலேருந்து எங்கள் ஒர்க்கர்ஸ் நிறைய லோட்மேன்லாம் ஜம்முலேருந்து வந்திருக்காங்க. எங்களுக்கு வந்து ஒர்க்கர்ஸ் ரொம்ப கம்மி ஆகிட்டாங்க, அதனால் கோடவுன் மெயின்டெனன்ஸ் முடியாமல் போயிடுச்சு. 1 மந்த்தாக ரொம்ப மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருந்ததுனால இனி ஒரு 1 மந்த் நான் இங்கேருந்து இதை மெயின்டைன் பண்ணால் தான் நம்ம வந்து கேட்குற துணியை விற்க முடியும். ஸோ அந்த டைம் தான் நான் இதை உங்களை மீட் பண்ணுறேன். இங்கே உங்களை எல்லாம் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். எங்களோட ரெடிமேட் செக்ஷனில் வந்து நாங்கள் நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் காண்டாக்ட் பண்ணியிருக்கேன். டெய்லரிங் ஸ்கீம், சேல்ஸ் ஸ்கீம் இப்படி நிறைய பண்ணியிருக்கோம். தாய் வீடு எல்லாமே நல்லா போயிட்டுருக்குது, எக்ஸப்ட் டெய்லரிங் ஸ்கீம். டெய்லரிங் ஸ்கீம் வந்து நாங்கள் பண்ணிவிட்டு அதை ட்ராப் பண்ணிட்டோம். இப்போ வந்து சேல்ஸ் வந்து நிறைய லேடிஸ் த்ரூ அவுட் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாவிலேருந்துலாம் வாங்கி நல்ல விதமாக அதை விற்று தொழில் பண்ணிகிட்ருக்காங்க. சேல்ஸ் ஸ்கீம் வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்குது. நிறைய லேடிஸ் எங்களை காண்டாக்ட் பண்ணி அவங்க எங்கள் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், நாங்கள் கேட்லாக்ஸ் வந்து ஃபோட்டோஸோடு வச்சுருக்கோம். ஸோ அந்த கேட்லாக்ஸை வாங்கிக்கிறாங்க. அதில் எல்லா ஹோல்சேல் ரேட்டில் தான், ஃபோனில் ஆர்டர் கொடுக்குறவங்க எல்லாருக்குமே ஹோல்சேல் ரேட்டில் தான் கொடுக்குறோம். ஒரு பீஸ் கொடுத்தா கூட ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்குறோம். வாங்கி நல்ல விதமாக அதை விற்று அவங்க லாபம் எடுத்துகிட்ருக்காங்க. த்ரூ அவுட் தமிழ்நாடு எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் வாங்கிட்டுருக்காங்க லேடிஸ். ரொம்ப நல்லா போயிட்டுருக்குது. இப்போ நாங்கள் புதுசாக இந்த வருஷம், இந்த பிஸ்னஸ் இயர், ஃப்ரம் ஏப்ரல் டு நெக்ஸ்ட் மார்ச், நாங்கள் ஒரு புதுசாக ஒரு ஐடியா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். எப்படின்னா, எங்ககிட்ட வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரெடிமேட்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த இயர் நாங்கள் என்ன யோசிச்சிருக்கோன்னா, அந்த ரெடிமேட்ஸோட வெரைட்டிஸை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு, அதே நேரம் அந்த ரெடிமேட்ஸை கம்மி பண்ணால் கூட, அந்த வெரைட்டிஸை கம்மி பண்ணால் கூட, குவான்டிட்டி இருக்கிற ரெடிமேட்ஸோட இதில் வந்து குவான்டிட்டி அதிகப்படுத்துகிறோம். ஸோ இப்போ ஒரு இடத்துல நாங்கள் ஒரு 2000 பீஸ் தைக்கிறோன்னா 10000 பீஸ் தைப்போம். அந்த அப்படி தைக்கும்போது அந்த ரேட் வந்து நாங்கள் ரொம்ப காம்படிட்டிவாக கொடுக்க முடியும். ஸோ ஒரு 140 ருபீஸ்க்கு ஒரு டிஷர்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஒரு 70-80 ருபீஸ்க்கு நாங்கள் இந்த இயரில் நாங்கள் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணி இப்போ அந்த முயற்சியில் இறங்கி நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு அந்த ஒர்க்கு. ஸோ இதில் வந்து அதிகம் பெனிஃபிட் அடைகிறவங்க வந்து ஹோல்சேலர்ஸ் தான். ரீட்டெய்லர்ஸுக்கும் நிச்சயமாக பெனிஃபிட் இருக்கும். போன வருஷம் எங்ககிட்ட வாங்கின ரேட்ஸை விட இந்த வருஷம் ரொம்ப கம்மியாக அவங்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியும். ப்ளஸ் ஹோல்சேலர்ஸ் வந்து இதில் ரொம்ப பெனிஃபிட் அடைவாங்க. ஸோ அவங்க இதை வாங்கிட்டு அவங்க ரீசேல் பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் வச்சு அவங்க விற்க முடியும்.